அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, நீர் கொடுத்த இந்த மீட்பு, அதை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் மேல் வைத்திருக்கிற மதிப்பு, நாங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் நீர் எண்ணி நீர் என்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த வியப்பை தருகிறதுதான். ஆண்டவரே, இது ரட்சிப்பை புரியும் பொழுது அது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அதிசயமானது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்த்து வருகிறோம். என்னை மூடி மறைத்து ஆண்டவரே, இதிலிருந்து புதைந்திருக்கிற மறைந்திருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்ணை திறந்திருளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாமே, சபை ராமே என்று சொல்லுவோம். ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் என்ற தலைப்பிலே தொடர்போதனையாக நான் போதித்து வந்தேன். இப்பொழுது நாம் வெளியேற பெற்றவர்கள் என்பதை தெளிவாக விளங்கும்படி இந்த மீட்பு எவ்வளவு அதிசயமானது என்பதை குறித்து இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். த வண்டர் ஆஃப் ரிடெம்ஷன், மீட்பின் அதிசயம். இந்த மீட்பு அப்படின்னு சொல்லும்போது, ரிடீம்டு பேக் ஃப்ரம் பாண்டேஜ் டு பை பேக், பேயிங் எ ப்ரைஸ். மீட்பு என்ற வார்த்தைக்கு பொருள், மீட்பு என்று சொல்லும் பொழுது அடிமைதனத்திலிருந்து விலை கொடுத்து நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆக நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு முக்கியமான நான்கு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். முதலாவது, நாம் எதிலிருந்து மீட்கப்பட்டோம். ரெண்டாவது, எதனால் நான் மீட்பை பெற்றேன். எவரால் நான் மீட்பை பெற்றேன். எதற்காக இந்த மீட்பு, இதான் நாலு காரியத்தை. இதை தெரிஞ்சால் தான் இந்த மீட்பு எவ்வளோ அதிசயமானதுன்னு விளங்கும். முதல் காரியமாக நான் உங்களுக்கு போதித்தேன், ரிடீம் ஃப்ரம், மீட்பு எதிலிருந்து மீட்பு பெற்றேன் அப்படின்னு சொல்லும்போது பாவத்திலிருந்து அடிமை தினத்திலிருந்து நம்ம மீட்பை பெற்றோன்னு நான் உங்களுக்கு போதித்தேன். பிறகு ரெண்டாவது காரியம் பார்த்தோம், அறியாமையிலிருந்து நாம் மீட்பை பெற்றோம். அது போன வாரம் நான் உங்களுக்கு போதித்தேன், எதிலிருந்து நாம் மீட்பை பெற்றோம், அறியாமையிலிருந்து. நிறைய வசனம் உங்களுக்கு கொடுத்தேன், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய காரியங்களை விளங்கிக்கவே முடியாது. அதனால் இந்த மீட்புன்னு சொல்லும்பொழுது சில நேரத்தில் நீங்கள் அவர் பிரசங்கம் பண்ணார் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டிகிட்டு வருவாங்க சில பேரை, ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவார் வந்து கேளுங்க, அவர் பாவம் வந்து உட்காந்து திரு திருன்னு முழிச்சிட்டு பாரு, ஒன்றுமே புரியாது. நீங்கள் கேட்பீங்க, எப்படிங்க இருந்தது பிரசங்கம், எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு பாரு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னப்பா ஒன்றுமே புரியலன்ற, உண்மை அதுதான், புரியாது. வேதம் சொல்கிறது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நிலையிலே நாம் இருந்தோம். நான் இங்கேருந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதுன்னா என் பிரசங்க சாமர்த்தியம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மரித்து போயிருந்த உங்களை உயிர் கொடுத்ததுனால தான், ஜீவன் பெற்றதுனால தான் ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு விளங்குது. இந்த ஆவிக்குரிய காரியங்கள் விளங்குறதுக்கு இது ஏதோ பட்டப்படிப்போ அல்லது ஏதோ ஒரு கல்லூரியிலையோ இன்ஸ்டிடியூஷன்லையோ படிக்கிறதுனால விளங்கிடும்னு அர்த்தம் கிடையாது. இது விளங்கணும்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியான உதவி இல்லாமல் அல்லது ஜென்மஸ்மா உள்ள மனுஷனுக்கு இது புரியவே புரியாது. எபேசியர் 2:7 சொல்லுது, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை உயிரோடு எழுப்பினார்னு வேதம் சொல்லுது. அப்போது என்னை உயிராக எழுப்புறதுனால தான், கர்த்தர் உங்களை உயிராக எழுப்புறதுனால தான் இப்போது நமக்கு தேவனுடைய காரியங்கள் விளங்க முடியுது. அப்போது இந்த அறியாமையிலிருந்து சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படி, இந்த அறியாமை என்று சொல்லும் பொழுது இக்னரன்ஸ் அல்லது புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. இப்போ மீட்பை பெறுறதுக்கு முன்னாடி மனதிலே அந்தகாரப்பட்டு அப்படின்னு போட்டு, டார்க்கன் இன் தர் மைண்ட், புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனம் இருளடைந்து இருந்தது. இந்த நிலைமையிலிருந்து நம்ம மீட்பை பெற்றோன்னு போன வாரம் நான் நிறைய காரியத்தை உங்களுக்கு நான் போதித்தேன். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், பாவத்திலிருந்து மீட்பை பெற்றோம். ரெண்டாவது, அடிமை தினத்திலிருந்து நம்ம மீட்பை பெற்றோம். மூணாவது காரியம் சொன்னேன், பாரம்பரியத்திலிருந்து நாம் முடிக்கும் போது தான் பேசினேன், பாரம்பரியத்திலிருந்து நம்ம மீட்பை பெற்றோம்னு பார்த்தோம். இப்போது இந்த மீட்பில் ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதனால் நீங்கள் மீட்பை பெற்றீர்கள், எங்கேருந்து மீட்பை பெற்றோம், இயேசுவின் ரத்தத்திலிருந்து, எதிலிருந்து மீட்பை பெற்றேன், பாவத்திலிருந்து, அறியாமையிலிருந்து, பிறகு பாரம்பரியத்திலிருந்து விடுதலையானு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம், கர்த்தர் நம்மை எப்படி, எதனால் என்னை மீட்டெடுத்தார்,
மீட்பு சொல்லும்போது எதை கொடுத்து என்னை மீட்டு எடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது வேதம் சொல்கிறது பொன்னினாலும் அல்ல வெள்ளியினாலும் அல்ல. தொடங்கும் போதே கொஞ்சம் நெகட்டிவ் சைடாக வந்து தொடங்குது. நாட் வித் பெரிஷபிள், அழிந்து போகக்கூடிய பொருளினால் அல்ல, அழியாததினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து அதை வச்சு தேவன் நமக்கு மீட்பு கொடுக்க, நாட் ஹர்த்லி கமாடிட்டிஸ், இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருளினாலே அல்ல, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொண்டு தேவன் நமக்கு மீட்பை கொடுத்தார். இது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இதை எழுதும் பொழுது அவர் பின்னாடி ஏதோ ஒன்று யோசித்து தான் இதை எழுதியிருக்காரு. பொன்னினாலும் அல்ல வெள்ளினாலும் அல்ல. நம்ம இதை படிக்கும்போது என்னத்தை வச்சு எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின் போது நமக்கு விளங்கணும்னா, நீங்கள் யாத்திரையாமத்தை பார்க்கும்போது அது மீட்பின் ஆகமம். தேவன் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து பார்வோன் பிடியிலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டு வெளியில் கொண்டு வந்தார். 430 வருஷம் அவங்க இருந்தாங்க, 400 வருஷம் அடிமைகளாகி வாழ்ந்தார்கள். அந்த ராஜா ரொம்ப பயங்கர கொடுமையானவன், அவர்களை வந்து அழுத்தினான், பாரத்தினாலும் சுமையினாலும் அழுத்தி அவர்களை வேலை வாங்கும் போது ஆளோட்டிகளை வச்சு வேலை வாங்கினான். அவங்களால தாங்க முடியல கஷ்டத்தை. ரொம்ப கஷ்டப்படும்போது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை வேணும், கர்த்தர் அவர்களை மீட்கும்படி ஒரு இரட்சகரை கர்த்தர் அனுப்புகிறார். மோசே என்ற மனுஷனை அனுப்பி கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்றார். இந்த விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வரும்பொழுது தேவன் அநேக அதிசயங்கள் இந்த இடத்துல செய்தார். நீங்கள் படித்து பாருங்கள், பார்வோன் இருதயம் கடினப்பட்டு தான் போச்சு ஒழிய, அவங்க மோசே செய்த அந்த அதிசயங்களை பார்த்து அற்புதத்தை பார்த்து இந்த ஜனங்களை விடுறதுக்கு அவன் மனசே இல்லை. அப்போது இந்த மீட்பில் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு நீங்கள் கவனிக்கணும்னா, மீட்பு என்பது வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள் அல்ல. தெரியும் புரிஞ்ச ஒரு ஆமென்ஷன் ரொம்ப அடிப்படையானதுங்க. குடும்பத்தில் ஏதோ விடுதலை பெருவிழா அப்படிலாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க விடுதலை பெற்றோம்னு அவங்க நினைக்கிறாங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இல்லை இல்லை, அது ரட்சிப்பு இல்லை. பிசாசு உங்களை அந்த ராஜ்யத்தை நீங்கள் விடுதலை ஆக முடியாது, உங்களுக்கு விடுதலை ஆன மாதிரி இருக்கும், திரும்ப உங்களை அடிமைப்படுத்திடுவான். மோசே போய் ஜனங்கள்கிட்ட சொல்கிறான், ராஜா கிட்ட சொல்கிறான், என் ஜனங்களை விட்டு விடு, என் தேவனை ஆராதிக்க போக விடுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் எதனால் அறிவேன், யார் உன் தேவன் கேட்குறான். அப்போது அந்த கோலை எடுத்து கீழே போடுறான், போடும்பொழுது அது பாம்பு சர்ப்பமாக மாறுது. உடனே சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான், மந்திரவாதியை கூப்பிட்டு நீங்களும் கோல் போடுங்கன்றான், போட்டால் அதுவும் பாம்பாகுது. பிறகு மோசையினுடைய சர்ப்பம் அந்த சர்ப்பத்தை விழுங்கி போட்டுதுன்னு சொல்லுது. நீங்கள் வேணால் தொடர்ந்து படித்து பாருங்கள், என்னென்ன அதிசயங்கள் நடந்ததோ அத்தனையும் மந்திரவாதிங்க செய்தாங்க. ஹலோ. அதனால் அற்புதம் அதிசயம் எல்லா இடத்துலையும் நடக்கும். இதை நம்பி கோயிலுக்கு வரக்கூடாது, அது மீட்பு கிடையாது. பாஸ்டர் என் கை இப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு, நான் ரட்சிக்கப்பட்டேன்றதில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அதிசயங்கள் அற்புதங்கள் சொல்கிறதுல பல இடத்துல நடக்கிறத பார்த்துருக்கேன். அதனால தான் வேதம் இதை வந்து ஒரு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கர்த்தர் வந்து மீட்பு ரட்சிப்பு எதனால் உண்டாகுதுன்னா, ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்க. அப்ப மீட்பு என்று சொல்லும் பொழுது எதனால மீட்பு வந்ததுன்னா, இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் சொல்லி பேதுரு எழுதும் பொழுது இதனுடைய பின்னணியை சொல்லும் போது பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, பொன்னினாலும் அல்ல வெள்ளினாலும் அல்ல அப்படின்னு சொல்லும் போது இது எதை வச்சு இதை பத்தி சொல்றாருன்னு பார்த்தா, யாத்திரையாம புத்தகம் 30வது அதிகாரத்தில் ரொம்ப ஒரு சுவைகரமான ஒரு சம்பவம், 11வது வசனம் 12வது வசனம் 13வது வசனத்திலையும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்க விடுதலையாக வெளியே வரும்பொழுது ஜனங்களுடைய லக்கம், அதாவது சென்சஸ் எடுக்கிறான், எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற காரியத்தை கணக்கு போட்டாங்க. அவங்க ஏன் இவ்வளோ பேர் கணக்கு போட்டாங்கன்னா, நம்மளுக்கு எதிராளிங்க வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கணும். நம்ம எவ்வளோ பேரும் இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம எதிராளியை சமாளிக்கிறதுக்கு நம்ம பக்க பலமாக இருக்கும் என்கிறது போல அவங்க மனதில் ஒரு எண்ணம் இருந்தது உள்ள. ஆனால் கர்த்தர் அவங்கக்கிட்ட ஒரு காரியத்தை சொல்ல விரும்பினார், லக்கம் பார்க்காத, சென்சஸ் எடுக்காத, எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத கணக்கு எடுக்காத. அப்படின்னா நீங்கள் ஜனத்தொகை எவ்வளோ இருக்குன்னு கணக்கு எடுக்கக்கூடாதுன்றதை பற்றி சொல்லலை. அவங்களுடைய மோட்டிவேஷன் எப்படி இருந்ததுன்னா,
அவர்கள் விடுதலையாகி வெளியே வரும்பொழுது ஏராளமான பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டு வந்தாங்க. இப்படி வரும்பொழுது அவர்களுக்கு அவங்க கிட்ட இருக்கிற இந்த பொன்னையும் வெள்ளியும் கொள்ளை அடிக்கிறதுக்கு சுற்றி இருக்கிற ராஜாக்கள் நிறைய தடவை இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்தாங்க. இப்படி வரும்பொழுது இவங்களுக்குள்ள ஒரு டெம்டேஷன், கர்த்தர் செய்ததெல்லாம் மறந்துட்டாங்க. தேவன் அவர்களை விடுதலையாக்கி, பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்கி, செங்கடல் ரெண்டாய் பிளந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அது எப்படி கொண்டு வந்தார்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறார், இன்று காண்கிற இந்த எகிப்தியனை இனி, அதை சொல்கிறாரு, இந்த பார்வோனை நீ பார்க்கவே மாட்டே, இனி இந்த அடிமை தனத்தின் ராஜ்யம் உனக்கு இல்லை. இப்போ ரட்சிப்புன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியணும், திரும்பவும் உங்களுக்கு இருளின் ராஜ்யத்திலே நீங்கள் அடிமையாய் இருப்பதில்லை, நீங்கள் மீட்கப்பட்டு விட்டீர்கள். ஆகவே திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவத்தில் இருக்கிறேன், சாபத்தில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே மீட்பை பெற்று விட்டீர்கள். அப்படி மீட்பை பெற்றேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எதிலிருந்து பெற்றேன் என்றால், நீங்கள் அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே, அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்க செய்த ஒரு காரியம் அவருக்கு மைண்டில் வருது. என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள், 11வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் இவங்க கணக்கு பார்த்த உடனே ஒரு காரியத்தை சொல்கிறார், கணக்காக பார்க்குறீங்க, சரி நான் சொல்கிறத செய்கின்ற. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, சென்சஸ் எடுக்கிறியா, லக்கத்தின்படியே, கணக்கு தானே எடுத்திருக்க, இப்போ அவர் சொல்ல போகிறாங்க, லக்கத்தின்படியே கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது, அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு. சரி, என்னத எண்ணுனா வாதை வரும், இது தமிழில் சரியாக வரல. ஆக்சுவலாக எண்ணினால், சென்சஸ் எடுத்தினா இந்த ஜனங்களுக்கு என்ன வருமா, வாதம் வரும். வாதை உண்டாகாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்மாக்காக கர்த்தருக்காக கவனிங்க, மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். அவனுடைய மீட்புக்காக ஒரு பொருளை கொடுண்டார். என்ன பொருள், எதை கொடுக்கணும், எண்ணப்படுகளின் தொகையிலே. பேசாமல் இருக்க வேண்டியதானே, எதுக்கு எண்ணணும் ஆல. கதை சொல்றாரு, என்றியா, சரி, எண்ணப்படுகின்ற தொகையிலே சேருகிற ஒவ்வொருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். அதில் ஒரு கண்டிஷன் சொல்றார், அது என்னன்னா, எண்ணப்படுகின்ற தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய. 20 வயசு சொன்னால 20 வயசுக்கு மேலே இருந்தால் சண்டைக்கு போவான். ஸோ இவங்க ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கணக்கு எடுக்கும்போது சில சரிங்க, 20 வயசுல தானே கணக்கு எடுத்திருக்கேன், 20 வயசுல இருக்கக்கூடியவங்க உங்கள் ஆத்மாக்களுக்கு பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீ கர்த்தருக்கு காணிக்க செலுத்தும் போது ஐஸ்வர்யவான், ரிச் பர்சன், அரை சேக்கல், ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கும் அதிகமாக கொடுக்க வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாகவும் கொடுக்க வேண்டாம். பாவ நிவர்த்தி பணத்தை நீ வாங்கி இஸ்ரவேல் புத்திர் கையிலே வாங்கி ஆசாரிப்பின் கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்ததியில் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாயிருக்கும். ஒரு பெரிய போஷனை படிச்சிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, 20 வயசுலேருந்து கணக்கு எடுத்துட்டனால நீ தப்பு பண்ணிட்ட, அதனால உன்னுடைய இடத்துல வாதை வரும். வாதம் வராமல் இருக்குன்னா இப்போ நீ ஒன்று செய், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரை சைக்கிள், ஒரு ஏழையாக இருந்தானா அரை சைக்கிள், பணக்காரனாக இருந்தால் அதுக்கு மேலே கொடுன்றார். இப்படி நீ அந்த அதை கொடுக்கறதுன்னு சொல்லும்போது என்ன அதை கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அரை சைக்கிள்னு சொல்லும்போது ஒரு சைக்கிள் அப்படின்னாக்கா 1 ஷேக்கிள் 11 கிராம், 11 கிராம் கோல்டு. ஏழை எவ்வளோ கொடுக்கணும், 5.5 கிராமு, அரை சவரன் 4 கிராமு, அரை சவரனுக்கு 1 கிராமு, 1.5 சவரன், 1.5 கிராம், 1.5 குண்டுமணி ஜாஸ்தி. எப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க, எல்லாம் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். 8 குண்டுமணி 1 சவரன் தமிழில் சொன்னான், நான் எல்லாம் சொல்லுவேன். அப்போ 11 கிராம், 11 கிராம்னா 5.5 கிராம் கொடுக்கணும், 5.5 குண்டுமணி. நீங்கள் போய் கடையில் கேட்டு பாருங்கள், 5.5 குண்டுமணி என்ன வேலைன்னு. பாவ நிவர்த்திக்கு நீ என்ன கொடுக்கணும், இந்த கோல்டு எட் வந்து கோயிலில் கொடுத்துருன்றார். ஆலயது கொடுக்க ஏழையாக இருந்தாலும் அரை சைக்கிள் கொடுத்துணுன்றார். அப்போது பணக்காரனாக இருக்கும்போது சொல்கிறாரு, நீ அரை சைக்கிளுக்கு அதிகமாக கொடு,
அப்படின் போது நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாருங்க, தாவீது கூட இதே வேலையை செய்தான். ஜனங்களை வந்து கணக்கு எடுக்கும் பொழுது, ஆர்மியில் இருக்கும் பொழுது எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது அந்த இடத்துல கர்த்தருடைய கோபாக்கினை வருகிறது. அங்கே வாதை வருகிறது. கர்த்தர் என்ன சொல்றன்னா, நான் உன்னை மீட்டு எடுத்தது இந்த பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, கணக்கு போடாத, உன்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினாலே. ஆமென். அதனால் நம்ம ஏதாவது செய்யணும், நம்முடைய மீட்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் சொல்கிறான். சங்கீதம் 49:8-9 நம்ம படிக்கலாம். அங்கே பாருங்க, போட்டுருக்கு பாருங்க. அதாவது வேதத்தை நீங்கள் என்னது, சில பேர் வந்து இதை எடுத்து வச்சுட்டு கோயிலில் சில நேரத்தில் சொல்லிடுவாங்க, பாவ மன்னிப்புக்கு சீட்டு. அந்த காலத்தில் காசு வாங்கினாங்க ஆலயத்தில். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திருச்சபை தான் இருந்தது, அது பேர் கேத்தலிக் யூனிவர்சல் சர்ச். அப்போ அந்த நாளில் இருந்தவங்க சபைக்கு பாவ மன்னிப்பு பெறணும்னா பணம் கட்டணும். இல்லை, கவனிக்கிறீங்களா? அது வந்து பணம் கட்டும்போது அவங்க சொன்னாங்க, தசம் பாகத்தை நீ கொடுக்கணும். அது வந்து டாக்ஸ் மாதிரி போட்டாங்க. ஏழை அதெல்லாம் கிடையாது, மரியாதை பணத்தை கட்டு. கட்டலைன்னா வட்டி மேலே வட்டி போட்டு பிடுங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும், எந்த அளவுக்கு ஜனங்களை ஒடுக்கி கஷ்டப்படுத்தி அவ்வளோ கஷ்டப்படும். அப்போ தான் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி கொஞ்சம் பேர் எழுந்துச்சு. மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னார், இந்த பாவ மன்னிப்புக்கு சீட்டுலாம் கொடுக்குறதும் காசு கொடுக்குறதல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த வசனத்தை எடுத்து எல்லாத்தையும் ஓடிட்டார். இப்போ எனக்கு அன்பானவர்களே, இந்த மீட்பை குறித்து எழுதும்பொழுது இது பின்னணி பேதருக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருது. இந்த ஜனங்க மீட்புன்னு அது ஒரு பாரம்பரிய மாதிரி ஆயிடுச்சு. தான் ஒன்று பண்ணால் கோல்ட் எட்டு வந்து கோயிலில் கொடுக்குறது. இல்லை, இங்கே இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறது கர்த்தர் விரும்புகிறாரு, ஆனால் என்னுடைய பாவம் மன்னிப்பு பெறணும்னு கொடுக்கறது இல்லைங்க, கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய ஆலயங்கள் அப்படின்னு சொல்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஏதோ தப்புலாம் பண்ணிட்டு கடைசியாக கோயிலில் கொண்டு போய் கொஞ்சம் கோல்டு எல்லாத்தையுமே போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க, கேட்டுப்பட்டிருப்பீங்க. திருடினது 10,000 கோடினா 2 கோடி கொண்டு போய் கோயிலில் போட்டு வந்துடுவான். ஏன் போட்டான்னா, கடவுளுக்கு நான் போட்டுறேன், அவர் என்னை தண்டிக்காமல் இருக்கட்டும். அது ஒரு விதத்தில் லஞ்சம்னு சொல்லலாம். மீட்பு என்பது கடவுளுக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கையினால் அல்ல. காணிக்கையும் தசம் வாங்கி எதுக்கு கொடுக்குறோன்னா, பாவ மன்னிப்புக்காக அல்ல, என் தேவன் எனக்கு செய்த நன்மையை நான் நினைக்கிறேன். எனக்கு கொடுத்த மீட்பை நினைக்கும் பொழுது எது எவ்வளோ விலையேற பெற்றதுன்னு தெரியும் பொழுது எனக்கு ஞாபகம் வருது, என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல. கதை சொல்றாரு, நீ இதை போய் நீ விவசாயத்தை வேலை செய்து அந்த ஜனங்க விதையை விதைச்சி அறுவடை எட்டும்போது கதை சொல்றாரு, உன் பலன் அல்ல, உன் சாமர்த்தியம் அல்ல, நான் விளைய செய்தேன், நான் உனக்கு இதை ஆசீர்வச்சு கொடுத்தேன். ஆகவே உன் கையில் நிறைய வரும் பொழுது இதை நீ கையில் வச்சுட்டு இதனால் நான் வாழ்வேன் நீ நினைக்காத, இதல்ல, இதனால் அல்ல உன் வாழ்வு, நானே உன் ஆதாரம். ஆமென். நான் உன் ஆதாரம் என்பதை நீ விசுவாசிச்சினா கதை சொல்ற, அதில் நீ எடுத்து 10ல் ஒரு பாகத்தை எடுத்து கொடுன்றார். அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனை. ஆகவே கர்த்தருக்கு நம்ம காணிக்க கொடுக்குறதும் அல்லது இதை மீட்பு என்று சொல்லும்பொழுது ஏதோ கர்த்தருக்கு கொடுத்து நான் பாவ கர்மெல்லாம் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன் அப்படின்னால, இந்த அழிந்து போகிற எப்படி சொல்லுது பாருங்க, பொண்ணும் வெள்ளியும் அழிந்து போகிறத கொடுத்துட்டு மீட்பை பெற முடியாது. அப்போ எப்படி மீட்புன்னு பார்க்கும்போது இங்கே சொல்றாருங்க, சங்கீதம் 49:8 இந்த அதிசயத்தை பாருங்க, மீட்பின் அதிசயத்தை பற்றி நான் பேசிட்டு வரேன். எப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு மீட்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இது அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளினாலும் அல்ல, அவருடைய சொந்த இரத்தத்தாலே உங்களுக்கு மீட்பு கொடுக்கப்பட்டது. 8வது வசனத்தை சொல்றாரு, எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஒருவன் என்னை மீட்கிறதுக்காக ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்து, ஆண்டவரே இந்த பாவத்தில் மீட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு ஒரு பொருளை கொண்டு வந்து நீ கொடுக்க முடியாது. அந்த ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது. நல்லா சொல்லுங்க, ஆத்ம மீட்பு. நல்லா சத்தமா சொல்லி பாருங்க. சில பேர் சாப்பாடை சொல்லுவான், ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ஆனா வேதம் சொல்லுது ஆத்ம மீட்பு, என் தேவன் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு மிகவும் அருமையானது. எப்படிப்பட்டது? அது ஒருபோதும் முடியாது, அது ஒருபோதும் முடியாது. அசல நம்மளால பணத்தை கொடுத்து காசை கொடுத்து வாங்குறது இல்லை, இது தேவன் கொடுத்த மீட்பு. இன்னும் நீங்க இதை
தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வசனம் இருக்கு. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52:3 நம்ம படிக்கலாம். 52:3, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, பணமின்றி மீட்கப்படுவேன். திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஒன்று திரும்ப சொல்லுங்க. இந்த மீட்பில் இருக்கக்கூடிய அதிசயம் என்னன்னா, காசு பணம் கொடுத்து வர்றதில்லை மீட்பு. ஆமேனே வரமாட்டேன். கர்த்தர் உங்ககிட்ட இருந்து காசையோ பணத்தையோ பிடுங்குற தேவன் அல்ல. அவர் சொல்ற, இதை கொண்டு வந்து எனக்கு மீட்பை கேட்காத, நான் உனக்கு கொடுத்து, நீ கொடுத்து மீட்பல்ல, நான் கொடுத்து உனக்கு மீட்பு. புரிஞ்சாதான் கையை தட்ட முடியும். உங்களுக்கு இதெல்லாம் படிக்கும் போது தெரியும் பாருங்க, உங்களுடைய வேல்யூ, உங்கள் மேல் இருக்க அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. வேதம் சொல்கிறது, ஒருவனையும் இப்படி கர்த்தர் சொல்ற அந்த மீட்பு என்பது இப்படி உண்டாகிறதல்ல, அழிவுள்ள பொருளினால் அல்ல, அழியாததினாலே தேவன் உங்களை மீட்டெடுத்தார். சொல்லும்போது எதை கொண்டு மீட்டெடுத்தார்? வித் பிரெஷஸ் பிளட், விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே. அப்ப அந்த விலையேறப்பெற்ற ரத்தம், ரத்தம் சொல்லும்போது இட்ஸ் டாக்கிங் அபவுட் இஸ் டெத், மரணத்தை குறித்து சொல்லுகிறது. தேவன் நம்மை எப்படி மீட்டெடுத்தார்னு சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசம் அடிமையாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நிறைய அதிசயங்கள் செய்து அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்குது, ஆனால் அவன் விடுதலை ஆக்குற மாதிரியே இல்லை. வழக்கத்துக்கு மாறான அநேக காரியங்கள் நடக்குது, ஆனால் அவன் விடுதலை செய்ய மாட்டான். வாதம் வருது இவங்களுக்கு, எல்லாருக்கும் வருது, இவங்களுக்கு வரமாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரமாட்டேன். எல்லா இடத்துலும் பெயின் வருது, இந்த இடத்துக்கு வரமாட்டேன். எல்லா இடத்துலும் தவளை வருது, இவங்க இடத்துல தவளை வரமாட்டேன். கடல் அந்த அந்த நதியெல்லாம் சோப்பு கலர் ஆகிடுது, இவங்க இடத்துல மட்டும் தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கு. இப்படி நிறைய அதிசயங்கள் நடந்தாலும் அவன் வந்து அவங்களை விடுற மாதிரி இல்லை. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்போ மீட்பு உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்றபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, அது ஒரு வயது உள்ள கணாவை தெரிந்து கொண்டு, நீங்கள் அதை அடித்து அந்த இரத்தத்தை வீட்டிலையும் நிலைக்கால்களையும் சட்டங்களையும் பூசுங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த இரத்தத்தை தெளியுங்க, அதை பூசிடுங்க, சங்கார தூதம் வருவான், அழிவு உண்டாகும், இனி பார்வோன் உங்களை வச்சிருக்கவே மாட்டான். ஆகவே நீங்கள் அது உள்ளே இருந்து இந்த ஆட்டுக்குட்டியை ரத்தத்தை தெளித்து அதை நீங்கள் புசிக்கும் போது காலில் செருப்பு போட்டுக்கோ, சட்டையை போட்டு ரெடியாயிரு, உன்னை இங்கே இனிமேல் வைக்க மாட்டான், திறத்து விடுவான், அந்த அளவுக்கு உனக்கு விடுதலை உண்டாகும். அதாவது என்ன சொன்னான்னா, இவ்வளோ நாள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தவன் இனிமேல் உன்னை பார்த்து தாக்கு பிடிக்க முடியாது, உன்னை விட்டுடுவான். அப்போ நீ போய் பொண்ணு வெளியுங்கள், உடனே வாரி வாரி கொடுப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வெளியே வரும்பொழுது வெறும் விடுதலை பெற்று வரல, ஏராளமான பொன்னோடும் வெள்ளியோடும் தேவன் அவர்களை புறப்பட பண்ணி. அதை வந்து நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளில் அப்படி கொள்ளையிட்டார்கள் போட்டிருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, கொள்ளையிடல, எத்தனை வருஷம் வேலை செய்தாங்க? 400 வருஷம் வேலை செய்தாங்க, 400 வருஷம் சம்பளம். ஹலோ, அவங்க ஒன்றும் கொள்ளை அடிச்சுட்டு போகல. கர்த்தர் கணக்கு போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு வட்டிலாம் போட்டு இந்த 400 வருஷத்துக்கு எவ்வளோ இவங்களுக்கு சேரணுமோ கணக்கு போட்டு மொத்தத்தையும் எகிப்து தேசத்தினுடைய பொருளாதாரத்தையும் மூட்டை கட்டிட்டான். உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேங்க, இன்றைக்கி நீங்கள் இழந்து போயிருந்தா எல்லாம் கர்த்தர் கணக்கில் இருக்குது. உங்ககிட்ட இருந்து எவனாவது அநியாயமாக பிடுங்கினா கர்த்தர் கண்டிப்பாக உன் பங்கை நிரம்பி வழியாக தான் செய்வார். வழிய நீங்கள் பாப்பராக மாட்டீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாத நிலையில் நிற்க மாட்டீங்க. தற்சமயம் அப்படி ஒடுக்கப்படலாம், கஷ்டப்படலாம், ஆனால் அது நிரந்தரம் இல்லை. ஏன்னா தேவன் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அந்த இரத்தத்தை பூச சொல்லும்பொழுது ஒரு காட்சி ஒன்று கொடுக்கப்படுகிறது, இரத்தத்தினால் அல்லாமல் இந்த மீட்பு உண்டாகிறதில்லை. ஆமென். அப்போ இதில் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறாரு, எப்படின்னா ஒரு ஆடுன்னு சொல்லும்போது அதை எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியை எடுக்கணும்னு சொல்லும்போது சொல்கிறாரு, அதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு எப்படி இருக்கணும். கரை இல்லாததும் அந்த 1 பேதுரு 1:18 நம்ம படிக்கலாம். அந்த எப்படி நான் மீட்கப்பட்டேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கத பாருங்கள். 1 பேதுரு 1:18, முன்னோர்களால் அனுசரித்து வந்த பாரம்பரியமாக அனுசரித்த வீணான நடத்திருந்து அழிவுள்ள வசதிகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற, எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுவோம், கரை இல்லாம அழுக்கற்ற அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரீடு, அதாவது லேவியர் ஆகமத்தில் படிச்சீங்கன்னா கர்த்தர் இந்த விதமான ஆடுகளை தான் பலியிடணும்னு சொன்னார்.
கலப்படம் இல்லாத ஆடு. இந்த மாசற்ற ஆடுன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க, அழுக்கான ஆடுன்னு நினைச்சிக்கூடாது. இப்படி அழுக்கு பிடிச்ச ஆடுன்னு வரல, அதை சொல்லலை. அதாவது ஒரிஜினல் பிரீடு. நீங்க கண்ட ஆடே அடிச்சிட முடியாது. அந்த ஒரிஜினல் பிரீட்னு சொல்லும்போது அதில் எந்த விதமான கருப்பு பல கலர் கலந்த ஆடுங்க இல்லாமல் ஒரிஜினலாக அந்த ஆடு அதனுடைய வம்சம் அந்த ஈற்றிலிருந்து வரணும், வேற எதுலேயும் வரக்கூடாது. நீங்கள் இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்னைக்கு கூட நீங்கள் அதோடைய விலை மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப விலைங்க. எதுவுமே ஒரு சாத ஒரு மீன் கூட எடுத்துங்க, வளர்க்குறாங்களே மீன், அதில் ஒரிஜினல் பிரீட் ரொம்ப விலை. நான் சமீபத்தில் ஒரு பேப்பரில் படித்தேன், ஒரு புறா 25 லட்சத்தை கொடுத்து ஒருத்த வாங்கியிருக்கான். நீங்கள் கேட்பீங்க, என்னடா அநியாயமா 25 லட்சம் கொடுத்து அந்த புறா வாங்குவேன். அவர் சொல்கிறாரு, இது ஒரிஜினல் பிரீடு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடல் கடந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுது, போயிட்டு திரும்ப வந்துடும். அதுவும் எவ்வளோ சீக்கிரம் வரேன்னா அது வந்து அதுல வந்து அது சொல்றாங்க, அந்த இடத்துல பந்தயம் மாதிரி விடுறாங்க போல. இது விடும்பொழுது அது வந்து ரொம்ப சீக்கிரமா மற்ற புறாவோட சீக்கிரமா வந்துருமா, எனக்கு அதை பத்தி அவ்வளவு தெரியாது, பட் ஆனா இது உண்மை. இப்ப நம்ம ஊர்ல புறா விற்கிறாங்க, அங்க போய் இப்ப கேட்டீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைச்சிடும். நீங்க சில புறாக்கள் விற்கிறாங்க, நீங்க போய் கேட்டு பாருங்க. அந்த புறா பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 25,000, 30,000, 40,000 கூட சொல்றாங்க. இங்க விற்கிறாங்க, இங்க விற்கிறாங்க. அது என்ன புறான்னு பாத்தீங்கன்னா அது ஒரிஜினல் பிரீட். அது வந்து வேற எதையோட கலப்படம் பண்ணாத அந்த தன்மை வாய்ந்தது. அதே போல பலி செலுத்தும் போது சொல்றாரு, எனக்கு அதுல ரொம்ப பர்டிகுலர், வேற எதுவும் வரக்கூடாது, ஒரிஜினலா வரணும், அது மேல கரை பற்றக்கூடாது, வேற எதுவும் கலந்துடக்கூடாது. அப்போ ஏன் அது இப்படி சொன்னார்னா, வரப்போறவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்களை போல பாவத்தில் அவதரிக்கிறவர் அல்ல, பாவத்தினால் உண்டானவர் அல்ல, மாம்ச வித்தின் இந்த பிரீட்லேருந்து வர்றவர் அல்ல, இந்த மனுஷீக தன்மையிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரீட் கிடையாது, இந்த வம்சத்தில் ஒரு ஆண் வித்தினால் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன், அவர் இந்த பூமியிலே தேவனுடைய வசனம் வார்த்தையாகி அவர் தேவன், இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா வருவார் என்பதற்கு இவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் பிரீடு. வேற அதனால அவர் மனுஷன், நம்மளும் அவரும் ஒன்று நினைச்சு கூடாது. அவர் வேற காட்டு புறாவும் இந்த மாதிரி பறக்கிறதுக்குன்னு வச்சிருக்காங்க, ஊர் விட்டு ஊர் போற புறா. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கான் ஹோமர் அப்படின்னு நான் படிச்சு பார்த்தேன். ஹோமர் அது பேரு. அது புறா வளர்க்குறவங்க தான் பாஸ்டர் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துருக்காரு. ஹோமர் நேம் பேர் வச்சனா ஹோமுக்கு வந்துடும், எங்கே விட்டாலும் திரும்பி வரும். அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அது காலில் தூது அனுப்புறதுக்கு கட்டி அமைச்சிருவான், போய் அங்கே போயிட்டு அது வந்துடும், திரும்ப வந்துடும். அது ஒரிஜினல் பிரீடு. அது எல்லா புறமும் போயிடாது. நீங்கள் விட்டீங்கன்னா இங்கே இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு செங்கல்பட்டு விட்டால் வராது, அங்கேயே இருந்துடும். இங்கே இருக்கிற புறா அதுக்கு வர தெரியாது, வழி தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரிஜினல் பிரீடுக்கு நீங்கள் விட்டால் எவ்வளோ தூரத்தில் வருமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. இங்கேருந்து பெங்களூருக்கு ஒரு ரேட்டு, ட்ரிச்சிக்கு ஒரு ரேட்டு, ஆப்கானிஸ்தான்லேருந்து வர்றதுக்கு ஒரு ரேட்டு. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. உன் எல்லையை